ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையில இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்றோம். இந்த செஷன் ரெண்டு பார்ட்டா இருக்கும். பார்ட் 1 ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸும், பார்ட் 2 எடிட்டோரியல் செஷன்ஸும் பார்க்கலாம். வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ். பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸை நோ கோ ஏரியாஸ்னு மார்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பர்ட் எக்கனாமி பேனல் ஹெட்டட் பை மிஸ்டர் மாதவ் காட்கில் கமிட்டி பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் 2010 என்ன சொல்லுதுன்னா, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க 64% ஏரியாஸை எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ்னு அறிவிக்கணும்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் நேச்சருக்கு ரொம்ப வளைஞ்சு கொடுத்துட்டு போகிறதுனால நிறைய கிரிட்டிசிசம் எழுந்துச்சு. அதனால இன்னொரு பேனல் கஸ்தூரிரங்கன் தலைமையில் வெஸ்டர்ன் காட் பேனலில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி 2012 அமைச்சாங்க. கஸ்தூரிரங்கன் போத் நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதாவது 37% ஏரியாஸை எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்னு அறிவிச்சா போதும்னு சொல்லியிருக்காரு. எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்னா என்னென்னு பார்த்துருவோம். நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி இருக்க ப்ரொடக்டட் ஏரியாஸை சரவுண்ட் பண்ணியிருக்க சுற்றுச்சூழல் இடம் தான் இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன். நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளானில் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனை 10 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் ஆஃப் ப்ரொடக்டட் ஏரியாஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டை 3 ஜோன்ஸாக பிரிப்பாங்க. கோர் ஜோன் இன் இன்டீரியர், பஃபர் ஜோன் இன் மிடில் அண்ட் டிரான்சிஷன் ஜோன். ஹை ப்ரொடக்ஷன் ஜோனுக்கும் லோ ப்ரொடக்ஷன் ஜோனுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஜோன் தான் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன். இந்த இடங்களில் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் நேச்சரை ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர நேச்சரோட வளர்ச்சியை தடுக்கிற வகையில் இருக்கக்கூடாது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் பற்றி வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இந்த ஆக்டில் செக்ஷன் 3 கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம்னு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ கோ ஜோன். நோ கோ ஜோன்னா எதுவும் இல்லைங்க, மைனிங், குவாரியிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தெர்மல் பவர் பிளான்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. நோ கோ ஜோன் அண்ட் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனுக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனில் ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ் பை கவர்மெண்ட்டாக இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் நோ கோ ஜோனில் ஹியூமன் இனிஷியேட்டிவ்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ், இந்த கமிட்டியோட ரோல் என்னென்னா, எம்பிஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி எல்லாம் பார்லிமெண்ட்ரி செஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப கொடுக்குற வாக்குறுதியை அவங்க சரியாக பண்ணுறாங்களான்றத செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு கமிட்டி தான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்சஸ். இந்த கமிட்டியில் லோக்சபாவிலிருந்து 15 மெம்பர்ஸும் ராஜ்யசபாவிலிருந்து 10 மெம்பர்ஸும் இருப்பாங்க. இவங்களோட டெனூர் 1 இயர். அப்பாயின்மெண்ட், ரெண்டு ஹவுஸில் இருக்கிற, அதாவது போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை ஸ்பீக்கர் இன் கேஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் சேர்மன் இன் கேஸ் ஆஃப் ராஜ்யசபா. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா, இந்த கமிட்டிக்கு மினிஸ்டர்ஸை நாமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நியூஸ், சினேரியஸ் வல்ச்சர். சினேரியஸ் வல்ச்சர் ஜார்க்கண்டில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த வெரைட்டி வல்ச்சர் அதிகமாக ஈரோப் அண்ட் ஏஷியன் கான்டினென்ட்ஸில் இருக்கும். இந்த பேர்டோட தனித்துவமே அதோட பிங்க் பீக் வித் பிளாக் டிப். வின்டர் செஷனில் ஈரோப் போன்ற கோல்டர் ரீஜியன்ஸ்லேருந்து மைக்ரேட் ஆகி வார்மர் ரீஜியன்ஸ், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஈரானுக்கு வரும். இந்த மைக்ரேஷன் இந்தியாவில் ராஜஸ்தானில் மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இது ஜார்க்கண்டில் ஸ்பாட் ஆகியிருக்கு. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஐயூசியனோட ரெட் லிஸ்ட்டில் நியர் த்ரெட்டனில் இருக்கு. சினரியஸ் வல்ச்சர் அண்ட் ஹிமாலயன் கிரிஃபான் வல்ச்சர் வேர் இன் சேம் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் நியூஸ், நால்சா. President nominated Justice A.K. Sikri as a new Executive Chairman of NALSA, National Legal Service Authority. NALSA, Article 29A, Free Legal Aid for Poor and Weaker Section Society க்கு ஜஸ்டிஸ் வழங்குற விதமாக இந்த ஆர்டிக்கல் அமைஞ்சிருக்கு. இதோட அல்டிமேட் எய்மே எல்லா மக்களுக்கும் ஜஸ்டிஸ் சமன்றது தான். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 கீழே தான் NALSA அமைக்கப்பட்டது. இது ஃபோர்ஸுக்கு வந்தது நவம்பர் 9, 1995. எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும், அதே மாதிரி எல்லா ஹைகோர்ட்லேயும் ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதிலேயே டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தாலுக் லீகல் சர்வீஸும் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும். நால்சாவோட எய்ம்ஸ், நம்பர் 1, ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் லீகல் சர்வீஸ் டு எலிஜிபிள் பர்சன்ஸ். நம்பர் 2, முடிவடையாத பிரச்சனைகளுக்கு லோக் அதாலத் அமைக்க நால்சாவுக்கு பவர் இருக்கு. நம்பர் 3, கிராமப்புற இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தணும். நம்பர் 4, நால்சா மூலியமா கோர்ட்க்கு பிரச்சனைகளுக்கான மக்களுக்கு கோர்ட் ஃபீஸ், ப்ராசஸ் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். நம்பர் 5, லாயர்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நம்பர் 6,
மேல்முறையீடுக்கு செய்கிற செலவு, பேப்பர் புக், பிரிண்டிங் செலவுன்னு எதுவுமே கட்ட வேணாம். யார் யாரெல்லாம் இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ்க்கு எலிஜிபிள்னா, உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன், மெம்பர்ஸ் ஆஃப் SC/ST, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்மென், விக்டிம்ஸ் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர், வயலன்ஸ், ஃபிளட், டிராஃப்ட், எர்த்குவேக், இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், டிசேபிள்டு பர்சன்ஸ், பர்சன் இன் கஸ்டடி, ஒரு மனிதனின் ஆண்டு வருமானம் 1 லாக்கு கீழே இருக்கவங்க, விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் அண்ட் பெக்கர்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன். இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன்லேருந்து ஜப்பான் வெளியில் வரப்போகிறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ஸ், வேல்ஸை எல்லாம் ஹன் பண்ணி சாப்பிட்றது ஜப்பானோட கல்ச்சர். ஸோ அதுக்காக ஜப்பான் இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த கமிஷன் அதை மறுத்துட்டாங்க. அதனால ஜப்பான் இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வேலிங் கமிஷனை மீறி ஜப்பான், நார்வே, ஐஸ்லாண்ட் போன்ற நாடுகள் இன்னும் வேலிங் ஹன்ஸை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் வேலிங் கீழே இந்த கமிஷனை செட் பண்ணியிருக்காங்க. December 2, 1946 அன்னைக்கு வாஷிங்டன் டிசியில் சைன் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக 89 நேஷன்ஸ் இருக்காங்க. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் UK. இந்த கமிஷன்ஸோட எய்ம் என்னன்னா, வேல் அண்ட் கால்சியம் கன்சர்வ் பண்ணுறது, வேல் ஹண்டிங்கை தடுக்கிறதும் தான். நெக்ஸ்ட் நியூஸ், அலகாபாத் நேம் சேஞ்ச். சென்ட்ரல் கவர்மெண்ட் அலகாபாத்தை ரீநேம் பண்ண உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்க்கு யூனியன் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ரீசன் ஃபார் நேம் சேஞ்ச், உத்தரப்பிரதேஷ அக்பர் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிட்டியோட பேர் பிரயாக்னு இருந்திருக்கு. அக்பர் ரூலிங் வந்த அப்புறம் இந்த சிட்டியை இலஹாபாத்னு கூப்பிட்டாரு. அடுத்து வந்த ஷாஜகான் தான் இதுக்கு அலகாபாத்னு பேர் வச்சார். மிடிவேல் டெக்ஸ்டில் அக்பர் கோட்டில் இருக்க அபுல் ஃபாசில் இந்த சிட்டியை பியாக்னு சொல்லியிருப்பார். ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த ப்ரொபோசலுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் அப்போஸ் பண்ணல. அண்ட் இந்த நேமில் வேறு எந்த சிட்டி அண்ட் டவுனும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சௌபாகியா ஸ்கீம். ஆல் ஓவர் இந்தியாவில் 25 மாநிலங்களில் மின்சார இணைப்பு முழுமையடைஞ்சிருக்கு. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இன்னும் அசாம், ராஜஸ்தான், மேகாலயா, சத்தீஸ்கர் இந்த 4 மாநிலங்களில் இருக்கிற 10.40 லாக்ஸ் வீடுகளுக்கு இன்னும் மினிமம் இணைப்பு கூட கிடைக்கல. இதுக்கு கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் நடந்ததுனாலையும் மாவோயிஸ்ட் பிரச்சனை அதிகமாக இருக்கிறனாலையும் மின்சார இணைப்பு அமைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சௌபாகியா ஸ்கீம் ஆர் பிரதான் மந்திரி சஹா பிஜ்லி ஹர்கர் யோஜனா. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதாவது 60% சென்ட்ரல் அண்ட் 30% பேங்க் லோன்ஸும், 10% கன்சர்ன்ட் ஸ்டேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2017 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கீம் March 31, 2019 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் படி 2001 பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஹவுஸ்ஹோல்டுக்கும் இந்த ஸ்கீம் படி இலவச மின்சார இணைப்பு வழங்கப்படும். இந்த பட்டியலில் இல்லாதவங்களுக்கு நாமினல் ஃபீயாக ₹500 வசூலிக்கப்படும். இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இஸ் த நோடல் ஏஜென்சி ஃபார் ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் த ஸ்கீம் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் நியூஸ், உஜ்வாலா சானிடரி நாப்கின் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் 100 உஜ்வாலா சானிடரி நாப்கின்ஸ் யூனிட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒடிஷாவில். இந்தியாவில் இருக்கிற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் தங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அக்கார்டிங் டு டேட்டாஸ் ஃப்ரம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 படி, ஒடிஷாவில் சானிடரி நாப்கின்ஸ் உபயோகிக்கிற அளவுன்னு பார்த்தோம்னா மொத்தமாக 33.5% தான் இருக்காங்க. இதுலேயும் கிராமப்புறங்களில் 15-24 வயதுக்குட்பட்ட பெண்கள் வெறும் 42.8% தான் தங்களோட மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் ஆர் ப்ராப்பர் ஹைஜீன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக பெண்களோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நாப்கின் செய்கிறதுக்கான பயிற்சியையும் அதை விற்பனை செய்வதற்கான பயிற்சியையும் கொண்டு வரப்படுறதுனால இந்தியா ஆர் ஹியூமன் கேபிட்டலோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதன் மூலமாக இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கணிசமான அளவுக்கு குறைக்கப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ், நியூ பிரசிடென்ட் ஆஃப் பிரேசில். நியூ பிரசிடென்ட் ஆஃப் பிரேசில் யானா ஜயர் பொல்சனரோ, 38th பிரசிடென்ட் ஆஃப் பிரேசில். ஹீ இஸ் அன் ஆர்மி கேப்டன், ஃபார்மர் பிரசிடென்ட் மிச்சல் டெமர். பிரேசில் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்டோட டெனூர் 4 இயர்ஸ். பிரேசிலோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்ட் 36th பிரசிடென்ட் தில்மா ரோசப். இவங்க இம்பீச்மெண்ட்னால பதவி விலகினாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், US அண்ட் இஸ்ரேல். US இஸ்ரேலும் 2017 ஒரு அனௌன்ஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னா, 2018 எண்ட்லேருந்து நாங்கள் யுனெஸ்கோலேருந்து வெளியில் வந்துருவோம்னு அறிவிச்சிருந்தாங்க. இதுபடி இந்த 2 நாடுகளும் அஃபிஷியலாக யுனெஸ்கோலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. யுனெஸ்கோ 1946 இன்டர்நேஷனல் பீஸ்க்காகவும் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹெட்குவார்ட்டர்ஸ் பாரிஸ். யுனெஸ்கோ தான் வேர்ல்டு வைடாக இருக்கிற கல்ச்சர் ஹெரிட்டேஜஸை பாதுகாக்கப்படுறதுக்காக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. இஸ்ரேல் யுனெஸ்கோவோட மெம்பராக 1949 சேர்ந்தாங்க.
இஸ்ரேலில் இருக்கிற கிட்டத்தட்ட 9 சைட்ஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆனா நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்க ஜெருசலேம் பிரச்சனையில யுனெஸ்கோ ஒரு ப்ரோ பாலஸ்தீனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2011ல இதை கண்டுபிடிச்ச US அண்ட் இஸ்ரேல் யுனெஸ்கோக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆனுவல் ஃபீய நிறுத்திட்டாங்க. இந்த சூழ்நிலையில்தான் பாலஸ்தீன் ஒரு தனி அபிஷியல் ஸ்டேட்டா அங்கீகரிக்கப்பட்டது. இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, UN ஆர்கனைசேஷன்ல இருக்க யுனெஸ்கோன்ற ஒரே ஒரு ஆர்ம் தான் பாலஸ்தீன தனி கண்ட்ரியா ரெகனைஸ் பண்ணிருக்கு. 2013ல US அண்ட் இஸ்ரேலும் யுனெஸ்கோவோட ஓட்டிங் ரைட்ஸ் இழந்துட்டாங்க. ஆனா பார்ட்டிசிபேஷன் ரைட் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், கத்தார் வித்ட்ரான் ஃப்ரம் ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஒபெக்ல இருந்து கத்தார் வெளியில வந்துட்டாங்க. கத்தார் கிட்டத்தட்ட ஒபெக்ல 57 வருஷமா மெம்பரா இருந்தாங்க. ஆனா இப்போ வெளியில வந்ததுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, பேன் பண்ணப்பட்ட கத்தாரோட ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஷிப்ஸும் சவுதி அரேபியா லேண்ட்ல ஏர் அண்ட் சி ரூட் ஸ்பேஸ்ல கிராஸ் ஆகுறதுனாலையும், கத்தார் டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றதா சவுதி பிளேம் பண்றனாலையும், கத்தார் சுத்தி இருக்க பெர்ஷியன்கள் அண்ட் நெய்பர் கண்ட்ரிஸ் அண்ட் அரப் ஸ்டேட்ஸ் எல்லாம் கத்தார் மேல கடுமையான சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. இதனால எங்களாலையும் எங்க நாட்டை மற்ற நாடுகளோட உதவி இல்லாம செல்ஃப் ரிலையண்டா இருக்க முடியும்னும் தெரிவிக்க பல்வேறான டிப்ளோமேட்டிக் எக்கனாமிக் ரிலீஃப் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுல ஒன்றுதான் இந்த வித்ட்ராவல். OPEC started in 1960, headquarters Vienna, Austria. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இப்போ இதுல கத்தார் விளக்குறதுனால 13 நேஷன் மெம்பர் ஆகிரும். கத்தாரோட சேர்த்து 14 கண்ட்ரிஸ். இந்த அமைப்பு பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸோட ஒருங்கிணைப்புக்காக அமைக்கப்பட்டது. டுடே எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிகல், ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ் இன் வெஸ்டேசியா. வெஸ்டேசியாவை பார்த்தோம்னா பெரிய லீடிங் பவர்ஸா ரைவல் போயிட்டு இருக்குது சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேலுக்கும். யார் இந்த வெஸ்டேசியால பெரிய சூப்பர் பவரா வருதுன்றதுதான். இது இப்போன்னு இல்லை, ஹிஸ்ட்ரியில இருந்தே நிறைய அரேபியா அண்ட் இஸ்ரேல் வாரில் சவுதி தான் லீடர் பொசிஷனாக இருந்திருக்காங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான பிரச்சனை. இப்போ கூட இஸ்ரேலில் ஒரு நாடை கன்சிடர் பண்ணுறதுக்கு கூட சவுதி தடுமாறுதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் எந்தவித டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸும் இந்த ரெண்டு நாடுகளில் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார்மேஷன் ஆஃப் எம்பசி கூட இன்னும் இல்லை ரெண்டு நாடுகளுக்கு இடையில. இஸ்ரேல் என்ற ஒரு நாடை பாலஸ்தீன் நாட்டிலிருந்து கொலோனியல் பவர்ஸ் பிரித்து புது ஜீவி ஸ்டேட்னு அமைச்சாங்க. இப்படி வெஸ்டர்ன் ஏஷியாவில் முஸ்லீம் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்கிறப்ப எங்களுக்கு நடுவில் ஒரு ஜீவிஷ் கண்ட்ரி இருக்கிறத சவுதி அண்ட் நார்த் ஆப்ரிக்கன் ரீஜியன்ஸ் எல்லாரும் எதிர்த்தாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கலில் சவுதி அண்ட் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையில் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ரீசன்ஸ் ஃபார் கோஆப்ரேஷன். நம்பர் 1, சவுதி அண்ட் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு காமனான ஃப்ரெண்ட் நம்ம US. US ரெண்டு நாடோட ரீஜனல் கோஆப்ரேஷனுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 2, சவுதி அண்ட் இஸ்ரேலோட காமன் எனிமி ஈரான். இது எப்படின்னா, சவுதி அண்ட் ஈரானுக்கு இடையில ரீஜனல் டாமினன்ஸ் ஆஃப் முஸ்லீம் வேர்ல்ட் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு ஹெசபுல்லா பிரச்சனை. இந்த டெரரிஸ்ட் குரூப்க்கு ஈரான் ஃபண்ட் பண்றதுனால இஸ்ரேலுக்கு ஈரானை பிடிக்கல. ஸோ அதனால ஈரானை ஒதுக்கிட்டா வெறும் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அதுக்காக தேர்ட் எமர்ஜென்ஸ், அதாவது ஈரானை தடுக்கிறதுக்காக சவுதியும் இஸ்ரேலும் ஒன்று சேரலாம். நம்பர் 3, சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் ஆஃப் இஸ்ரேல். இதில் எப்படின்னா, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனோட இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வைக்க இஸ்ரேலுக்கு சவுதியோட சப்போர்ட் வேணும். பிகாஸ் சவுதி தான் லீடர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இதனால சவுதிக்கு ஒரு ரீசன் கிடைக்கும். அது என்னென்னா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சவுதி லீடராக இருக்கலாம்ன்ற ஒரு தாட். நம்பர் 4, அதர் அரப் கண்ட்ரிஸும் சவுதி அண்ட் இஸ்ரேல் கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷனை விரும்புகிறாங்க. எக்ஸாம்பிள், UAE. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், பூஸ்ட் டு பிளேன் பேக்கேஜிங். ரீசெண்டாக ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, சவுதி அரேபியா நாடுகளில் எல்லாம் பிளேன் பேக்கேஜிங் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேன் பேக்கேஜிங் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ன்ற கைட்லைன் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் டொபாக்கோ கண்ட்ரோல் FCTC சொல்லப்பட்டிருக்கு. லோகோஸ், கலர்ஸ், பிராண்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் பிளேன் பேக்கேஜிங் தடை செஞ்சிருக்கு. இதோட பேசிக் ஐடியாவே இந்த மாதிரி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டிக்கர்ஸே இருக்கக்கூடாதுன்னு தான். இந்தியாவுக்கும் இந்த ஆர்டிக்கிள்க்கும் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குங்க. பிகாஸ் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் சைனா. இந்தியாவில் தான் ஹையஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் ஓரல் கேன்சர் கேசஸும் இருக்குது. ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். நம்பர் 1, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் இருக்க வார்னிங்ஸை 85% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் April 2016. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஹெல்த் அதிகமாக பாதிக்கும்ன்ற வார்னிங் ஃபோட்டோஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னிங் லேபிள்ஸ்னால டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் ஆகியிருக்கு. நம்பர் 2, இன் 2008 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். நம்பர் 3, பொது இடங்களில் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறத தடை விதிச்சிருக்காங்க.
நம்பர் 4 WHOவோட ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் டொபாக்கோ கண்ட்ரோல் கைட்லைன்ஸை இந்தியாவும் ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலமா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே 2016-17 என்ன சொல்லியிருக்குன்னா, கம்பேரிங் வித் 2009-2010 சர்வே, 16-17 நிறைய ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிகரெட் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கவங்க 62% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பீடி யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கவங்க 52% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூசர்ஸ் 46% ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15-24 ஏஜ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 18.4%லேருந்து 12.4% யூசேஜை குறைச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டொபாக்கோ யூசர்ஸ் ட்ராப்டு பை 8 மில்லியன். லார்ஜ் பிக்டோரியல் வார்னிங்ஸ், பிளெயின் பேக்கேஜிங் அண்ட் டாக்ஸஸ் அதிகப்படுத்துறது மூலயமா புதுசாக இந்த பழக்கத்துக்கு நுழையிறவங்களை ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் ஆல்ரெடி இந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களையும் தடுக்கலாம். இந்த பெயின் பேக்கேஜிங்க்கு பெஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா 118,000 ஃபியூவர் ஸ்மோக்கர்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் த பயலேட்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பை பினக் ரஞ்சன் சக்கரவர்த்தி. ரஞ்சன் சக்கரவர்த்தி ஃபார்மர் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ். 2018 டிசம்பர் எண்டில் பங்களாதேஷோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடந்தது, அதாவது 11th ஜென்ரல் எலெக்ஷன். அதில் அவாமி லீக் பார்ட்டியோட லீடர் ஷேக் ஹசீனா ரீஎலெக்டட் ஆகியிருக்காங்க. இது ஹசீனாவோட கன்சிக்யூட்டிவ் 3rd விக்டரி. இந்த டேர்மோட சேர்த்து ஹசீனா 4 times பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. டோட்டல் 300 seats 288 seats இந்த பார்ட்டி வின் பண்ணியிருக்கு, அதாவது 96%. இந்த ரிசல்ட்டை அப்போசிஷன் பார்ட்டி அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவாமி லீக் பார்ட்டி தங்களோட வெற்றிக்காக மால் பிராக்டிஸ், வைலன்ஸ் அண்ட் அத்தாரிட்டிவ் மெஷர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கு. பங்களாதேஷோட எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுவரை இல்லாமல் பங்களாதேஷில் இந்த எலெக்ஷன் தான் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடந்திருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷில் யூனிகேமரல் லெஜிஸ்லேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. பங்களாதேஷோட சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஜத்தியோ சங்சாத், அதாவது ஹவுஸ் ஆஃப் த நேஷன். பங்களாதேஷ் பார்லிமெண்ட்ல டோட்டலி 350 seats இருக்கு. இதுல 50 seats ரிசர்வ்டு ஃபார் உமன். மிச்சம் இருக்க 300 seats அடல் பிரான்சிஸ் பேசிஸ்ல எலக்ட் பண்ணுவாங்க. பங்களாதேஷோட லாஸ்ட் குவார்டர் ஜிடிபி 7.6%. எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்டை ஆத்தர் அனாலிசிஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்தியா அண்ட் பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப், செகண்ட் ரெண்டு கண்ட்ரிஸும் சேர்ந்து பார்க்க வேண்டிய சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் பத்தி பாக்குறப்ப ஷேக் ஹசீனாவோட விக்டரி இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் தாங்க. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ட்ரேட் அண்ட் கனெக்டிவிட்டி மூலமா ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ரீஜினல் டிப்ளமசி, நெய்பர்ஹுட் பாலிசி அண்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்க இந்த பாலிசிஸ் மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணவங்க பங்களாதேஷ் தாங்க. அண்ட் இந்த பாலிசிஸ் மூலமா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ் லைக் மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ் அண்ட் கம்போடியா போன்ற கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டீகேட்ஸ்லேருந்தே இந்தியா அண்ட் பங்களாதேஷோட ரிலேஷன் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு. அண்ட் இந்த பாலிசிஸ் மூலியமாகவும் இன்னும் நம்ம நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீஜினல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பிம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிபின், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமாக கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் நிறைய நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். லைக் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் பங்களாதேஷ் கூடயும் நேபாள் கூடயும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிபின் ரோட் காரிடர் ப்ராஜெக்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியாவை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் சவுத் ஏஷியா பங்களாதேஷ் தாங்க. அண்ட் இதோட ஆனுவல் டேர்ன் ஓவர் அரௌண்ட் $9 billion ப்ளஸ். நம்மளும் பங்களாதேஷும் மோர் தென் 50 rivers ஷேர் பண்ணிக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேஷனல் வாட்டர்வே 1 பங்களாதேஷ் டுவார்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி வாட்டர்வே ரிவே மூலயமா ட்ரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்க காஸ்ட்டை நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். பத்மா மல்டிபர்பஸ் பிரிட்ஜ் அண்ட் அகர்தாலா ரெயிலிங் போன்ற ப்ராஜெக்ட் மூலயமா பங்களாதேஷோட கனெக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ரிலேஷனின் எனர்ஜி, பங்களாதேஷில் எனர்ஜி டெஃபிஷியன்ட் அதிகங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட சேர்ந்து பங்களாதேஷில் ரோப்பூரில் நியூக்ளியர் பவர் பிளான் வைக்கிறதுக்கும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் 2015 இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட், அதாவது டெரரிசம் அண்ட் ரேடிகலிசம் பற்றின இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரி பங்களாதேஷ் தாங்க. அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் போராஸாக தான் இருக்குது. பஜாரில் இருக்க இன்டர்நேஷனல் கேட்வேலேருந்து அகர்தாலா வரைக்கும் சைபர் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டு கனெக்ட் இந்தியன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்.
சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸுங்க. கன்சர்னில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணியிருக்கிறது பங்களாதேஷ் தான். ஸோ லார்ஜஸ்ட் பார்டர்னு சொல்கிறப்பே அங்கே பிரச்சனைகளும் நிறையா இருக்கும். ஆர்கனைஸ்டு க்ரைம், ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், மைக்ரேஷன், சோஷியல் அண்ட் எத்னிக் ப்ராப்ளம்ஸ்னு நிறையா இருக்குது. டெரரிசம், இன்சர்ஜென்சினும் அதிகமாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கன்சர்னில் செகண்டை நம்ம பார்க்க வேண்டியது சைனீஸ் ப்ரெசன்ஸ் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். பாகிஸ்தானில் இருக்க நேவல் போர்ட், ஸ்ரீலங்காவில் இருக்க ஹம்பன் கோட்டா போர்ட்டுன்ற மாதிரி பங்களாதேஷில் இருக்க சித்தக்கார் போர்ட் இப்போது பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இந்த மாதிரி சரவுண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சைனீஸ்லேருந்து நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. ஸோ நம்ம நேபர்ஹுட் கண்ட்ரிஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியங்க. சேலஞ்சஸ்ன்னு பார்க்குறப்ப ரோஹிங்கியா இஷ்யூ பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க, இல்லீகல் மைக்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ஆர்சி ஃபைனல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அண்ட் ரிவர் ஷேரிங் டிஸ்பியூட்ஸ், தீஸ்தா, கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ஷேரிங் ப்ராப்ளம்ஸ்லையும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும்னு சொல்லிட்டு ஆத்தர் பேசியிருக்காருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.